அன்பான விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பு உபவாச ஜபத்துக்கு நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. நீங்கள் குடும்பமாய் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான உங்களுடைய வேதாகமம், குடிநீர் எல்லாம் பக்கத்தில் வைத்திருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லி இந்த ஜபத்தில் எங்களோடு கூட நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் இணைந்து ஜபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேசமே பயப்படாதே என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தியே என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே யாரும் பயப்பட வேண்டாம். இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம். நம்முடைய ஜபத்தின் பலனை நாம் மறுநாட்களிலே நிச்சயமாய் நாம் அனுபவிக்கப் போகிறோம். எனவே இந்த சிறப்பு ஜபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு துவக்க ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். நாம் இப்பொழுது எல்லோரும் கண்களை மூடி ஜபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிறப்பு ஜபத்தை ஆசீர்வதிங்க, பாடல்களை ஆசீர்வதிங்க, வார்த்தைகளை அபிஷேகித்து தாரும். ஜப ஆவியினாலும் ஜப விண்ணப்பத்தினாலும் எங்களை நிரப்புங்க, ஜப சிந்தையினால் நிரப்புங்க. தேவ சமூகம், இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக நன்றி. என் நாமத்தில் எங்கே இரண்டு மூன்று பேர் கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது எங்கள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஜபத்தை பொறுப்படுத்துகொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் தலைவராயிருந்து இந்த ஜப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆமேன். கர்த்தர் உம்முடைய ஜனங்கள் தாழ்த்தி ஜபிக்கும்போது அதை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். எனவே உம்முடைய வாக்குத்தத்தின்படி எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாரும். இந்த ஜப வேலை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வீட்டிலே இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எல்லாருக்கும் இதுதான் உபத்திரவம் மாதிரி தெரியுது. சீக்கிரமாய் மாறிப்போம். இயேசுவின் நாமத்தில் மாறக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்ம சில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் சொல்லுவோம், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சொல்லுவோம் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்துல இந்த நீங்கிவிடும். இது ஒரு லேசான உபத்திரவம், இது தொடராது. கர்த்தர் இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்மளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார், நம்மை காக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவன், அவருக்கு நாம் ஒரு நன்றி உள்ள ஆராதனை செலுத்த போகிறோம். என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிர செய்பவரே, உமக்கு ஆராதனை என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து அவர் நம்மை காக்கிறவர், நமக்கு நிழலா இருக்கிறவர். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்று உமக்கு ஆராதனை சொல்லுவோம், என்றும் உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கு, என்றும் உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தா உம்மை நோக்கி நான் கூப்பிட்டே, எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட போது நான் கூப்பிட்டே, எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி வீழித்தெழுவே, நீரே
என்னை தாங்குகிறீ. சொல்லுவோம், படுத்து படுத்து உறங்கி வீழி தேழுவே, நீரே என்னை தாங்குகிறீ. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்னை காக்கும் கேடகமே தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. எந்த சூழ்நிலை வந்தால், எப்படிப்பட்ட நிலைமையாயிருந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களை காக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை காண்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்கப் போகிறோம். நீங்கள் யாவரும் 2 20 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை கேட்கிறேன். ஆமென். ரைசலார், 2 20 எடுத்துக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமென். இப்பொழுது யோசபாத் ராஜாவினுடைய காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். யோசபாத் என்றதான ராஜா காரியம் என்னவென்று வசனம் 3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யோசபாத் பயந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் பயந்தான்? 1-2 நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் என்கேதி ஆகிய ஆசோசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பயம், ஒரு ராஜாவுக்கு பயம். ஏனென்றால் அவர் எதிர்த்து நிற்கக்கூடாத அளவுக்கு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த யோசபாத் என்றதான ராஜா தன்னுடைய படைபலம் என்னவென்று ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார். எனவே மேற்கொள்ள முடியாத அல்லது இன்னது செய்வதென்று புரியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் பயத்தோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்பொழுது பயந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பயத்தில் இருக்கிறீர்கள்? இப்பொழுது ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பயம், மனம் போல நீங்கள் போய் வந்தீர்கள், மனம் போல காரியங்களை செய்தீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் மனம் போல் செய்ய முடியாது. ஆமேன்.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் டூ வீலரில் இப்பொழுது போக வாய்ப்பில்லை, காரில் போக வாய்ப்பில்லை, பஸ் ஓடவில்லை, ட்ரெயின் ஓடவில்லை, உங்களுக்கு பல பிரச்சனைகள், உங்களுடைய மனம் போல் வெளியில் இப்பொழுது செல்ல முடியவில்லை, எதை சாப்பிடுவது, எதை சாப்பிடக்கூடாது, எங்கு போகலாம், எங்கு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு திகைப்பு உங்களுக்கு காணப்படுகிறது. தேசத்திலே ஊரடங்கு உத்தரவு போட்டிருப்பதினாலே உங்களுக்கு ஒரு திகைப்பு. இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது இப்பொழுதுதான் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் இதை நீங்கள் கடைபிடித்ததில்லை. எனவே இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் பயந்து மிரளுகிறீர்கள். அது ஒரு பயம். போலீஸ் வந்துவிடுமோ, அது ஒரு பயம். ரெண்டாவது பயம், கொரோனா வைரஸை குறித்து உங்களுக்கு ஒரு பயம். கொரோனா வைரஸ் வந்தால் மரித்து விடுவார்கள். அன்பானவர்களே, கொரோனா வைரஸ் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு தான் அது வருகிறது. மற்றபடி கொரோனா வைரஸ் அது உள்நாட்டிலே அது உற்பத்தி ஆகவில்லை. எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். மாத்திரமல்ல, கொரோனா வைரஸ் வந்த எல்லோருமே மரிக்கவில்லை. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். செய்தித்தாளிலே அல்லது ஊடகத்திலே பாருங்கள், கொரோனா வைரஸ் அறிகுறி காணப்பட்டதாக சொல்கிறார்கள். அதன் பின்பாக அது உறுதி செய்யப்படுகிறது. அதன் பின்பாக அதிலே சுகம் பெற்று வீடுக்கு திரும்புகிறவர்களும் உண்டு. எல்லாரும் மரிப்பதில்லை. அதனாலே நீங்கள் இந்த தெளிவான அறிவை உடையவர்களாக இருந்தால் தேவையற்ற பயம் உங்களுக்கு இருக்காது. அதனால் பயம் அது சாத்தானால் உங்களுக்கு கொண்டு வரப்படுகிற ஒரு காரியம். பயம் என்பதை நாம் ஒரு உணர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் தேவையில்லாத பயம் நமக்கு தேவையில்லை. நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். நம்முடைய தேவன் மேலே இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். மற்றபடி நாம் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? மார்க்கு 16 அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது வியாதியஸ்த சொஸ்தமாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்குள் கிறிஸ்து இருப்பதினாலே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உங்களை எதுவும் தொட முடியாது. மாத்திரமல்ல, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை விசுவாசி குடித்தாலும் அது அவனை சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. மார்க்கு 16:16-20 நீங்கள் படித்து பாருங்கள். வேண்டுமென்றே நீங்கள் விஷத்தை சாப்பிடக்கூடாது. நீங்கள் அறியாமல் உங்களுக்கு யாராகிலும் விஷம் வைத்தால் கூட, நீங்கள் அறியாமல் விஷத்தை சாப்பிட்டு விட்டால் கூட அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு உள்ளே போகின்ற அந்த விஷமே உங்களை ஒன்றும் செய்யாது என்றால் உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷக்கிருமி உங்களை என்ன செய்ய போகிறது? எனவே நன்றாக சிந்தியுங்கள். பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அயல் நாட்டிலிருந்து பிரயாணம் பண்ணி வருபவர்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறது. அது பரவக்கூடாது என்று சொல்லிதான் ஊரடங்கு போட்டிருக்கிறார்கள். நீங்கள் கைகளை நன்கு சோப்பினால் கழுவினால் அந்த வைரஸ் அழிந்து விடுகிறது என்று சொல்லி நிரூபிக்கிறார்கள். அது கொழுப்பின் மேலே வளரக்கூடிய ஒரு வைரஸ். அது பரவும் போது நம்முடைய கையில் கொழுப்பு இல்லாவிட்டால் அல்லது கொழுப்பான காரியங்கள் எதுவும் தென்பட்டால் அதில் அது சார்ந்து கொள்கிறது. நாம் சோப்பை நன்றாக பயன்படுத்தும் போது கொழுப்பானது கரைந்து விடுகிறது. அழகாக ஒருவர் சொன்னார், எப்படி எண்ணெய் பசையுள்ள பாத்திரம் வெறும் தண்ணீரிலே கழுவினால் போகாது, சோப்பு போட்டால் எண்ணெய் போகிறது போல கொழுப்பானது ஓடிவிடும் என்று சொன்னார். இதுதான் அதனுடைய சித்தாந்தம். எனவே கொரோனா வைரஸ் என்பது மற்ற வைரஸை போல மிகவும் சிறிய வைரஸ் அல்ல. அது கொஞ்சம் பெரிய வைரஸ். 3 தூரம் நாம் விலகி இருந்தால் அந்த வைரஸ் ஆனது கீழே விழுந்துவிடும் என்று ஒருவர் சொல்லுகிறார். இது எவ்வளவு ஒரு ஆறுதலாய் நமக்கு இருக்கிறது. அதனால் அது நீண்ட தூரம் அது பிரயாணம் செய்ய முடியாது, பறக்க முடியாது, பரவ முடியாது என்று சொல்கிறார். 1 அல்லது 3 புரிந்து கொள்ளுங்கள். 1 அல்லது உங்களுடைய கையாலே நீங்கள் 3 முழம் அளந்து கொள்ளலாம்.
அல்லது நாலு மூலம் அளந்து கொள்ளுங்கள், அதுதான் ஒரு மீட்டர். எனவே நீங்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம், பயந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எருசலேமுக்கு போயிருந்தேன். 4 நாட்கள் எருசலேமில் நான் இருந்தேன். சுற்றி எங்கும் மலைதான். நடுவே ஒரு அழகான பட்டணம். அதுதான் மகாராஜாவினுடைய நகரம். நம்முடைய ஆண்டவராகிய மகாராஜா இயேசு அந்த பட்டணத்துக்கு தான் மீண்டும் வரப்போகிறார். அந்த பட்டணத்தில் தான் ஏற்கனவே அவர் ஊழியம் செய்தார், கொலை உண்டார். பட்டணத்துக்கு புறம்பே அவர் நிந்தையை சுமந்து போனார். அதே பட்டணத்தில் தான் 1000 வருடம் இயேசு அரசாட்சி செய்ய போகிறார். எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு வலப்பக்கத்தில் தேவன் இருக்கிறார், உங்களுக்கு இடப்பக்கத்தில் தேவன் இருக்கிறார், உங்களுக்கு முன்னே இருக்கிறார், பின்னே இருக்கிறார், உங்களுக்கு மேலே இருக்கிறார், கீழேயும் அவர் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் கரத்தில் தாங்கப்படுகிறீர்கள். தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே பயத்தை புறம்பே தள்ளுங்கள். வெள்ளம்போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுகிறார். அந்த யோசபாத்தினுடைய சம்பவத்தை, இந்த அதிகாரத்தை நீங்கள் நிதானமாக பொறுமையாக படித்தால் கடைசியாக வெற்றி அவனுக்கு கிடைத்தது. கத்தியின்றி யுத்தமின்றி ஒரு வெற்றி அவனுக்கு கிடைத்தது. ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா, கத்தியின்றி யுத்தமின்றி ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று நம்முடைய புலவர் பாடினது போல, யோசபாத் சண்டைக்கு செல்லவில்லை, ஒரு துதிக்கும் ஒரு கூட்டத்தை அனுப்பினான். அது படைக்கு முன்பாக துதித்து கொண்டே அந்த கூட்டம் சென்றது. இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதில் உங்களுக்கு 9 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் 6 படித்து பார்ப்போம். வசனம் 6 நாம் படிப்போம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. சொல்லுங்க, ஒருவரும் அவரோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அவரே ஆளுநர், அவர்தான் ஆளுநர், கவர்னர், ஆளுநர். யார் அவர்? நம்முடைய தேவன். ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அன்பானவர்களே, அவர் வல்லமையுள்ள தேவன், இஸ்ரவேலின் வல்லவர், ஊமைகளை பேச பண்ணுகிறவர், செவிடரை கேட்க பண்ணுகிறவர், முடவனை மானை போல ஓட செய்கிறவர், பேதுருவின் மாமியை சுகமாக்கின ஆண்டவர். ஜொரம் காய்ச்சல் பயந்துராதீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஆளுநர், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. வானம் கர்த்தருடையது, பூமி கர்த்தருடையது. வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஆளுநராக இருக்கிறபடினால் அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அது அமைதலாயிற்று என்று சொல்லி நாம் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். கடலே அவருக்கு கீழ்ப்படியுமானால் நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் அவருக்கு கீழ்ப்படியும். காலாகாலங்களில் வாதைகள் வந்தது உண்மைதான். ஆனால் வாதை மேற்கொள்ளவில்லை, தேவனுடைய வல்லமை மேற்கொண்டது. மனிதனை நேசிக்கின்ற ஒரு தேவன் உண்டு. மனிதன் பேரிலே பிரிய வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. மனிதர்கள் மகா படைப்பாய் இருக்கிறார்கள், உன்னத படைப்பாய் இருக்கிறார்கள். மனிதனுக்கென்றுதான் மிருகங்களும் பறவைகளும் மற்ற காரியங்களும் படைக்கப்பட்டது. தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை தேவனுடைய அனுமதியின்றி ஒரு வைரஸ் அழிக்க முடியாது. மனிதனுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த மனிதனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். இந்த கொள்ளனையை விரட்டி அடிக்கும் வல்லமையை, திராணியை மனிதனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அன்பானவர்களே, வசனம் 6 இப்பொழுது நான் உங்களுக்காக படிக்கிறேன். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது.
தேவனோடு ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. தேவன் பெரியவராயிருக்கிறார், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். வானம் கர்த்தருடையது, பூமியும் கர்த்தருடையது. ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். பூமியில் உள்ளதான ஜனங்களை தேவன் படைத்தார். ஆண்டவர் ஜனங்கள் பேரில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரே ஆளுநர், தேவரீர் நீர் ஆளுகிறவர், ராஜ்யங்களை ஆளுகிறவர் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ராஜ்யம் கர்த்தருடையது, ஜனங்கள் கர்த்தருடையவர்கள், பூமி கர்த்தருடையதாக இருக்கிறபடினாலே அவர் உன்னத படைப்பாய் படைத்திருக்க மனிதர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதனுக்காக தான் இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளையும் தேவன் படைத்தார். ஒரு கொள்ளை நோய் மனிதனை வாரிக்கொண்டு போவதில்லை. ஆண்டவர் கொள்ளை நோய்க்கு மனிதனை ஒப்புக் கொடுப்பதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நேரத்திலே மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த வாதையை, கொள்ளை நோயை நம்மை விட்டு விலக்கி போடுவார். எகிப்திலே வாதை வந்தபோது அவர்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டபோது ஆண்டவர் அந்த வாதைகளை நிறுத்தினார் அல்லவா. எனவே இந்த கொரோனா வைரஸ் வாதையை கர்த்தர் நிறுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் இந்த பூமிக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இதுதான் கடைசி, இதுதான் முடிவு என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இயேசு வரப்போகிறது உண்மைதான், ஆனாலும் முடிவு உடனே வராது. இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அடுத்ததாக நாம் வசனம் 9 நாம் வாசிப்போம். 9 வசனத்திலே, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமும் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணியில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். யார் இதை சொன்னது? இவர்களுக்கு மோசே ஏற்கனவே சொல்லியிருந்தார். இவர்கள் தவறு செய்யும்போது, ஆண்டவரை மறக்கும்போது, ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்நிய தெய்வங்களை சேவிக்கும்போது இப்படிப்பட்டதான நியாய தண்டனை, பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம் வரும் என்று மோசே சொல்லியிருந்தார். மாத்திரமல்ல, சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த போது சாலமோனும் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நீ தேசத்துக்கு சேமத்தை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி சாலமோன் சொல்லியிருந்தார். இந்த ஜனங்கள் பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் கேட்டு பாவ மன்னிப்பை அருளி செய்யும். மழைக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் கேட்டு மழையை பெய்ய பண்ணும். இவர்கள் வந்து தங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடும் என்று சொல்லி சாலமோனும் அப்படியாக ஜெபித்திருந்தார். இதையெல்லாம் அறிந்திருந்த யோசபாத் சொல்லுகிறார், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவர். ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை முறை இதுவரை ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தார், இப்பொழுதும் ஆண்டவர் இந்த வாதையிலிருந்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். யோபுவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் அவனுடைய தண்டனையின் காலத்தை அல்லது சோதனையின் காலத்தை கர்த்தர் மாற்றவில்லையா? எசைக்கியா ராஜாவுக்கு 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கவில்லையா? நீங்கள் மரண பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நிச்சயமாக தேவரீர் கேட்டு எங்களுக்கு பதிலளிப்பீர் என்று ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிக்கை இடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிப்பார். வேறனுடைய கண்ணிக்கு நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் 12 நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று யோசபாத் சொல்லுகிறார். நீங்களும் கூட இப்பொழுது அப்படிதான் சொல்லுவீர்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஆராதனைக்கு போக முடியவில்லை, எங்கள் சொந்த வேலைகளுக்கு போக முடியவில்லை, வெளியில யாரையும் நண்பர்களை சந்திக்க முடியவில்லை, இன்னது செய்வதென்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலை மிகவும் கடினமாய் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் செய்வார். இந்த கொரோனா வைரஸை மேற்கொள்ள ஞானத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுப்பார். அதற்கான மருந்தை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வார். மனிதன் மேற்கொள்ளுவான், வைரஸ் மேற்கொள்ளாது. பூமி வைரஸுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. இந்த பூமியும் அதில் உள்ளதான யாவும் மனிதன் அனுபவிக்கும்படி, ஆளுகை செய்யும்படி கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். எனவே
ஜெயம் நமக்குத்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயம். எனவே கர்த்தர் ஜனங்களில் அன்பு கூறுகிற தேவன். எனவே மெய்யாகவே அவர் பரிதாபப்படுவார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் நம்மை பலவீனர்கள் என்று தள்ளிவிடாமல் கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்டுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். மாத்திரமல்ல, பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லி வசனம் 15 ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக திருவுள்ளம் பற்றுகிறார். பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல பயம் உங்களை செயல்பட விடாமல் தடுத்துவிடும். இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் தைரியமாயிருங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் திடப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்வார் என்று 17 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். மாத்திரமல்ல, வசனம் 20 கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய சரியான மொழியாக்கம், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இப்பொழுது இருக்கிற அந்த சூழ்நிலை நிச்சயமாய் மாறி போகும், இது நீடிக்காது. ஒருவேளை 14 வரை நம்முடைய பிரதமர் நாளை குறித்திருந்தாலும் ஆண்டவர் அதற்கு முன்பாகவே இதை முறியடிக்க எல்லா ஏற்பாடுகளையும் ஆண்டவர் செய்வார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் அகில தேசத்திலே இதற்காக ஜெபிக்கிறார்கள். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மெய்யாகவே அவர் பரிதாபம் கொள்ளுவார். நீங்களும் ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுங்கள். மனம் இறங்கும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே, எங்களை கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் ஜெபியுங்கள், தாழ்த்தி ஜெபியுங்கள். இந்த தேசத்துக்கு சேமம் வர வேண்டுமானால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பார். இந்த சோதனை நாட்களுக்கு பின்பாக ஆண்டவர் சபைகளை ஆசீர்வதிப்பார், புதிய ஆத்மாக்களை ரட்சிப்பார், அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ரட்சிக்க மாட்டாத பிரபுக்களையும் ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களையும் நாம் நம்பினோமே என்று சொல்லி அவர்கள் அதற்காக வருத்தப்படுவார்கள். ஜீவனுள்ள தேவனை, ஒரே தேவனை மக்கள் அறிய போகிறார்கள். எழுப்புதல் வரப்போகிறது. இந்த தேசத்தில் ஒரு அசைவு உண்டாக போகிறது. கர்த்தர் உயர்ந்திருக்க போகிறார். பூமி கர்த்தரை அறியும் அறிவினால் நிரப்பப்பட போகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். எனவே இந்த ஜபம் ஒரு ஆசீர்வாதமான ஜபம். இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம். 5 ஜபக்குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் ராஜ்யங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்க பாஸ்டர்மா ஜெபிக்க போகிறாங்க. நாம் ராஜ்யங்களுக்காய் ஜெபிப்போம். ஆமேன். ராஜ்யங்கள் உலகத்திலே ஏறத்தாழ 300 மேற்பட்ட தேசங்கள் இருக்கிறது. அந்த 300 மேற்பட்ட தேசங்களிலே இப்பொழுது 175 தேசங்களிலே கொரோனா வைரஸ் பிடித்திருக்கிறது. இப்போ அந்த கொரோனா வைரஸானது இந்த 175 தேசங்களை விட்டு அகலும்படியாக, கர்த்தர் பரிதாபம் கொள்ளும்படியாக, கர்த்தர் மன்னிக்கும்படியாக, கர்த்தர் சுத்திகரிக்கும்படி கழுவும்படி இப்பொழுது நம் மத்தியில் இருக்க பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவார்கள். சோத்ரம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இப்பிதாவே எங்களை முதுகரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கதாவே. மே சோத்ரப்பா, மே சோத்ரப்பா. இந்த 175 நாடுகளில் இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸுக்கா ஆண்டவரே, மே சோத்ரம் இடத்துல கெஞ்சுகிறோம் கத்தாவே. இந்த வைரஸானது ஆண்டவரே, மே சோத்ரா, அந்த 175 நாடுகளையும் விட்டு கத்தாவே இது விலகி போகத்தக்கதாய் கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கெஞ்சுகிறோம். நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் தயவுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் அன்புள்ள தேவனையா ஆண்டவரே. மே சோத்ரப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. கத்தாவே மே சோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே மே சோத்திரம். இந்த நாடுகளில் இருந்து பயத்தோடும் திகிலோடும் கலக்கத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடும் புலம்பலோடும் இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீர் விடுவித்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே இந்த கொரோனாசனாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருக்கிற பிள்ளைகளையும் நினைக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆனது இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே சரீரங்கள் ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே மெசோத்ர அந்த வைரஸோடைய ஆண்டவரே மெசோத்ர தாகத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே எதிர்ப்பு சக்திகளை கத்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தர் பலனி ஆரோக்கியத்தையும் கத்தர் கொடுப்பீராக. தலைவலி மாறி போகட்டும், ஜுரம் மாறி போகட்டும் ஆண்டவரே. தொண்டை வலிகள் மாறி போகட்டும் ஆண்டவரே மெசோத்ரம். இருதய வலிகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அந்த வயிற்றுப்போக்கு மாறி போகட்டும் ஆண்டவரே. கத்தருடைய வல்லமை இறங்குவதாக. கத்தர் உமது பிள்ளைகளை கடாட்சித்தள்ளும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை நினைந்தள்ளும் ஆண்டவரே. மெசோத்ரம் ஆண்டவரே. கத்தர் நிறைந்தள்ளி ஆண்டவரே நினைந்தருளுகிற தேவன் அல்லவோ. கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமா இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருந்தே கத்தாவே. நீர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேளும், அவர்களுடைய கூப்பிடுதலை கேளும் ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்களை ஆண்டவரே, அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னி ஆண்டவரே, அவர்களுடைய நோய்களை சுகமாக்க ஆண்டவரே, அவருடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் அவர்களை முடிசூட்டியல்ல ஆண்டவரே. கத்தாவே பயத்துக்கு நீங்களாக்கும், அவர்களுடைய திகைப்புக்கு நீங்களாக்கும். தனிமை உணர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. சஞ்சலங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே. குடும்பங்களை பிரிந்து இருக்கிறதான ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே ஆற்றுங்க தேற்றுங்க ஆண்டவரே. கத்தாவே சோத்ரம் சோத்ரம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக என்று சொல்லப்பட்டிருந்தப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள் வேதனைகள் எல்லாம் மாறி போவதாக. சீக்கிரமாய் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுகமாவி அவங்க வீடுகளுக்கு திரும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உமது நாம மகிமை பெறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமீன். இரண்டாவதாக நாம் நம்முடைய இந்தியாவுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் சுருக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நீங்களும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு எங்களோடு ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே பாசுரமாய் இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்துக்காக சுருக்கமாய் ஜெபிப்பார்கள். நாம் மொத்தம் 5 ஜெபக்குறிப்புகளுக்கு ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ராஜ்யங்களுக்காய் ஜெபித்து முடித்திருக்கிறோம். அடுத்து இந்தியாவுக்காக நாம் ஜெபிப்போம். சோத்ரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, இந்திய தேசத்தை மது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வது பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திலே வாழ்கிற ஆண்டவரே முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்தியாவின் பேரிலே உம்முடைய இரக்கம் வருவதாக. தங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே மதுக்கிருவையின் கரம் உந்திரத்த கோட்டைகளாக ஒவ்வொருவரும் மறைத்தாலும் ஆண்டவரே. தூதருடைய பணிவிடை பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. வியாதியை விலக்குவேன் அப்பத்தின் தண்ணியா சிறுதி சொன்னவர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வியாதிகளை நீக்கி மரணங்கள் குறைய வேண்டும் ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதித்து கொடுங்கப்பா ஆண்டவரே. உறவினர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தேவன் சமாதானத்தின் தேவனுமாகிய கர்த்தர் ஆறுதல்களையும் சமாதானத்தையும் கொடுக்கும். எங்கள் தேசத்தை ஆளுகிற யாவரையும் கர்த்தர் பாதுகாத்துள்ளோம். எல்லா உயர் அதிகாரிகளையும் உயர் பதவியில் இருக்கிறவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே நடுத்தரவாதிகள் ஆண்டவரே சோத்ரம் அன்றன்று கூலி வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாருடைய தேவைகளையும் சந்தியப்பா. கர்த்தாவே உங்களை திக்கற்றவர்களாய் விடுதலை என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே சோத்ர ஒருவரை ஆசிரியதி உதவிகள் ஆண்டவரே பிள்ளைகள்
ஆண்டவரே, தாய் தகப்பன் இல்லாதவர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே, எல்லா வறுமைக்கும் தரித்திரங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். உமை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சகாயராயிரும் ஆண்டவரே. ஓ, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே சிறுமந்தே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். பயமும் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதி இந்தியாவை பாதுகாத்துக்கொள்ள. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அடுத்ததாக நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய சுகாதார பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவர்களெல்லாம் ஆற்றி வருகிற தொண்டு பாராட்டத்தக்கது. இவர்களெல்லாம் இப்பொழுது மிகவும் சிறப்பாக இரவு பகலாக இந்த பணியை செய்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கும் கொரோனாவை குறித்த பயம் இருக்கிறது. ஆனால் தங்களுடைய கடமை நிமித்தம், வேலை நிமித்தமாக இதை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நானும் அதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கும் மருத்துவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கும் ஆண்டவரே இராணுவம், ஆண்டவரே போலீஸ் மற்றும் சுகாதார பணியாளர், இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியாளர்களே, டாக்டர்கள், நர்ஸுகள், ஆண்டவரே மற்ற உதவியாளர்கள், எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களும் மனிதர்கள் தானே, இவர்களுக்கும் கொரோனா தொற்று வந்துவிடக் கூடாது. இவர்களுக்கும் கொரோனா அல்லது மரண பயம் ஆண்டவரே உண்டாயிருக்கலாம். கர்த்தர் கொரோனாவுக்கு தப்புவியும், மரண பயத்துக்கு தப்புவியும், மரண கண்ணிக்கு தப்புவியும். இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர், காவலர், இராணுவம் மற்றும் அதிகாரிகள் பணிபுரிகிறார்களே ஆண்டவரே, எல்லோரையும் கர்த்தர் காத்திரலும். இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவனே, நீர் எங்கள் பரிகாரி. இப்பொழுது நாங்கள் மனம் திரும்புகிறோம். நீர் எங்களை தயவாய் நடத்தும், நீர் எங்களை மெதுவாய் நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீறுதலையும் ஆண்டவர் மன்னியும், அக்கிரமத்தை மன்னியும். எங்கள் தேசத்தின் பேரில் இருக்கிற உம்முடைய கோபம் ஆறி போகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பேரில் இருக்கிறதான அக்கிரமம் ஆண்டவரே, அசுத்தங்கள் நீங்கி போக உம்முடைய சுத்த ஜலத்தை தெளிப்பீராக ஆண்டவரே. எங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எல்லா பணியாளர்களையும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசோதிப்பாராக. மற்ற ரெண்டு ஜபக்குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மற்ற ரெண்டு ஜபக்குறிப்பு என்னவென்றால், நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய மாவட்டத்தில் இருக்க சபைகள், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.